என்ஜாய் தி டேஸ்டி ரெசிபீஸில் இன்றைக்கி டேஸ்டியான ரெசிபியை நம்ம என்ஜாய் பண்ண வந்திருக்கிற இடம் தான் ஆனிஸ் கிராண்ட் பேரடைஸ் திருநெல்வேலியில் இருக்குது. இங்கே அடல்ட்ஸுக்கு 555லையும் கிட்ஸுக்கு 333லையும் பொஃபே இருக்குது. அதுவும் வீக்கெண்டில் மட்டும்தான். மறக்காமல் நம்ம முந்தின நாளே புக் பண்ணிட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இங்கே என்ட்ரானோடனே உங்களுக்கு தெரியும், ஹனி கோம் தீமில் தான் இவங்க எல்லாமே பண்ணியிருப்பாங்க. பேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ்ட்ரீஸ், கேக்ஸ், ஜூஸ், ஐஸ்கிரீம் எல்லாம் உண்டு. பொஃபே நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, அதனால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்டர் ஆனோடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் இருக்கும், ரெஸ்ட் ரூம் இங்கே இருக்காது. தேர்ட் ஃப்ளோரில் தான் ரெஸ்ட் ரூம் இருக்கும். கிட்ஸை வச்சுருக்கிறவங்க பொஃபே சாப்பிட்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே நீங்கள் ரெஸ்ட் ரூம் குட்டிங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்போ தான் அடுத்தடுத்து அடம் பிடிக்க மாட்டாங்க. இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஹனிகோம் தீம் அப்படிங்கிறனால எல்லா கேபினும் தனியாக ஹனிகோம் மாதிரி அழகாக இருக்கும். பிளாக் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே மூணு வரிசையாக இருக்கும் உட்காரதுக்கு. நடுவில் உள்ளதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா பொஃபேயில் நம்ம அடிக்கடி போய் போய் திங்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும் சாப்பாடெல்லாம். அதனால் நீங்கள் நடுவை சூஸ் பண்ணுங்கள். இப்படி நம்ம கார்னர் சூஸ் பண்ணோன்னா உள்ளே தள்ளி போயிட்டு மறுபடியும் நம்ம நகண்டு நகண்டு தான் வர வேண்டியிருக்கும். ஏன்னா அடுத்த சைடில் நமக்கு ஓப்பன் கிடையாது, ஒரு சைடில் தான் வழி. வெல்கம் ட்ரிங்க் அண்ட் சூப் என்னங்கிறத பார்க்கலாம். வெல்கம் ட்ரிங்க் எங்களுக்கு லெமன் மின்ட் ஜூஸ் இருந்துச்சு, அது நல்லா இனிப்பாக சில்லுன்னு இருந்தது. ப்ரான் நூடுல் சூப் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்காகவும், வெஜிடேரியன்ஸ்க்கு க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப்பும் இருந்தது. இந்த ரெண்டு சூப்புமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹாட்டாக இருந்தது. நம்மளுடைய ஸ்டார்டிங் சூப் ரெண்டுமே சூப்பர். அடுத்ததாக சேலட் பார்க்கலாம். சேலடில் ஃபர்ஸ்ட் பீட்ரூட் மயோ, கொசாம்பரி சேலட் வேறு ஒன்றும் இல்லைங்க, இது பாசிப்பருப்பு சுண்டலை தான் அப்படி சொல்கிறாங்க. க்ரீன் சேலட், அடுத்ததாக டொமேட்டோ கார்ன் சேலட். இதில் வந்து மயோனைஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க பீட்ரூட் மயோலையும் இந்த டொமேட்டோ கார்ன் சேலட்லேயும். இதில் உள்ள வெரைட்டிஸோட நேம் எல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது, ஆனால் டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம ஸ்டார்டர்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் பார்க்குறது ஹனி சில்லி எக், மூட் நசர், அடுத்ததா ஃபிஷ் 65. இதில் உள்ளே இருக்கிற ஃபிஷ்ஷோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்ததா பெப்பர் கார்லிக் சிக்கன், அடுத்தது எக் அசர்ட்டட் லெட்டஸ் சாலட். ஸ்டார்டரில் இவ்வளோ ஸ்டார்டர்ஸ் நமக்கு பொஃபேல இருந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேயும் இந்த ஹனி சில்லி எக் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நாங்கள் புலாவுக்கும் நானுக்கும் சைடிஷாகவே எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இது கொஞ்சம் செமி கிரேவியாக இருந்ததுனால ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்தது. நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்டார்டர் நல்ல ஒரு குட் ஸ்டார்டராக இருந்து. மெயின் கோர்ஸை நம்ம ரெண்டாக பிடிச்சிருக்கோம், வெஜ் நான்வெஜ்னு. ஃபர்ஸ்ட் நான்வெஜ் பார்க்கலாம். சிக்கன் தம் பிரியாணி நல்லா உதிரியாக டேஸ்ட்டாக இருந்தது. சிக்கன் பர்தா, இதில் நல்லா சீஸ் எல்லாம் தூவி போட்டு நல்லா ஸ்வீட்னஸ் கொஞ்சம் இருந்ததுனால இன்னும் டேஸ்டியாக இருந்தது. அடுத்ததாக ஃபிஷ் மோலி, இது பார்த்தீங்கன்னா நல்லா தேங்காய் பாலில் செஞ்சுருந்தாங்க, கேரளா ஞாபகம். இதை சாப்பிட்டா கட்டாயம் எல்லாருக்கும் வரும். அடுத்ததாக ஜோயன் எக் கறி, இதில் பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் நமக்கு பட்டர் பன்னீர் மசால் டேஸ்ட் வந்துச்சு, ஆனால் எக்கில் பண்ணியிருந்தாங்க, இதுவும் நல்லா இருந்தது. ஃபைனலாக ரைத்தா. அடுத்தது நமக்கு வெஜ்ஜுக்காக கொஞ்சோண்டு தால்ச்சா வச்சுருந்தாங்க, அதுவும் நல்லா தான் இருந்தது. ஆனால் வெஜ்ஜோட பார்க்குறப்போ நான்வெஜ் ரொம்ப சூப்பர். இப்போ மெயின் கோர்ஸ் 2 பார்க்க போகிறோம், வெஜ்ஜில் எல்லாமே இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பட்டர் நான், அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா தால்கி டிக்கா. இது வேறு ஒன்றும் இல்லை, மட்டன் கோலா உருண்டை மாதிரி இவங்க பருப்பில் செஞ்சுருந்தாங்க, இதோட டேஸ்ட் ஓகே. அடுத்ததாக பார்த்தோன்னா வெஜ் பச்சைமல்லி கறி, இது புலாவுக்கு ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருந்தது. அடுத்ததாக பன்னீர் தோ ஃபைசா, இது வேறு ஒன்றும் இல்லை, பட்டர் பன்னீர் மசால் தான். நானுக்கும் புலாவுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்ததாக புதினா புலாவ், இதில் புதினாவுடைய வாசம் நல்லா மைல்டாக சூப்பராக வச்சுருந்தாங்க. எல்லோ பட்டர் தால் ஃப்ரை வச்சுருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. இதுவும் ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருந்தது. கடைசியாக ரொமானியன் பாஸ்தா, செம்ம க்ரீமியாக டேஸ்ட்டாக இருந்தது. ஜஸ்ட் 555ல இவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியாக வெஜ் மெயின் கோர்ஸில் நம்ம பார்க்குறது ஒயிட் ரைஸும் ரசமும் தான். ரசம் பார்த்தீங்கன்னா தண்ணியாக கீழே போயிடுச்சு, மசாலெல்லாம் மேலே இருந்தது. ரசம் சாப்பாடோட ஒட்டலை ரொம்ப உதிரியாக இருந்தது. அடுத்தது தயிர் சாதம் நல்லா க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. ரைஸுக்கு அப்பளமும் தயிர் சாதத்துக்கு ஊறுகாவும், அதாவது எலுமிச்சங்காய் ஊறுகாவும் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் ஊறுகா பர்ஃபெக்ட். அடுத்ததாக டெசர்ட், டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்வீட்ஸும் சூப்பராக வச்சுருந்தாங்க. மினி பேஸ்ட்ரி கேரமல் ஃப்ளேவரில் இருந்தது. அடுத்ததாக பேசின் லட்டு, லட்டுனா உருண்டையாக இருக்கும், ஆனால் இவங்க ஷேப் பண்ணி நல்லா வச்சுருந்தாங்க. திக்கான சேமியா பாயாசம், ஃபைனலாக குலோப் ஜாமுன், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. வாங்க இப்போ எல்லா சாப்பாட்லையும் எது பெஸ்ட் எப்படின்றத ரிவ்யூஸ் பார்க்கலாம். டெசர்ட்லேருந்து வருவோம். சேமியா பாயசத்தில் நல்லா கண்டன்ஸ் மில்க்கும் நட்ஸும் போட்டிருந்தாங்க, நல்லா க்ரீமியாக ரொம்ப ஸ்வீட்னஸோடு இருந்தது. அடுத்தது குலோப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம எடுக்கிறப்போ கட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருந்தது. நாங்கள் இதை அவங்கள்ட்ட சொன்னோம், உடனே அவங்க எங்களுக்கு ஹீட் பண்ணி கொடுத்தாங்க. ஹீட் பண்ணி கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக நல்லா இருந்தது. உங்களுக்கு சாப்பாட்டில் எதுவும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா அதை கூட அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. மினி பேஸ்ட்ரி கேரமல் ஃப்ளேவரில் ரொம்ப ஜூஸியாக நல்லா சாஃப்டாக இருந்தது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லா ஃபுட்டோட ரிவ்யூஸையும் பார்க்க போகிறோம்.
பேசின் லட்டு, லட்டுனா உருண்டையா இருக்கும், இங்க ஷேப் பண்ணி அழகா வச்சிருந்தாங்க. இது டேஸ்ட் பொரிகல் உருண்டையில் நெய் வச்ச மாதிரி நல்லா இருந்தது. அடுத்ததா பாத்தீங்கன்னா சூப்ல எது பெஸ்ட் அப்படின்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நான்வெஜ் உள்ளவங்களுக்கு ப்ரான் நூடுல் சூப் இருந்தது. இதுல ப்ரானோடைய டேஸ்ட் இருந்தது, அதாவது பச்சை வாசனை லைட்டா தெரிஞ்சிச்சு. கிரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப்ல வந்து நல்லா கிரீமியா இருந்தது, ஆனா மஷ்ரூம்ஸ் வந்து எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா கிரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப் தான். எனக்கு மட்டும் இல்ல, எங்க வீட்டுல எல்லாருக்குமே இதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்ததா சாலட் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பீட்ரூட் மயோ. இதில் வந்து பீட்ரூட்டை வேக வச்சு கொஞ்சம் மயனஸ் சேர்த்துருந்தாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா வெறுமனே அது பாசிப்பருப்பு சுண்டல் தாங்க. இதில் மாங்காய் வெங்காயம் எல்லாம் போட்டிருந்தாங்க. இது வந்து ஓவரால் ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் வெந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சாலட், நமக்கு அதை பற்றி சொல்ல தேவையே இல்லை. அடுத்தது இப்போ டொமேட்டோ கார்ன் சாலட். இது பார்த்தீங்கன்னா மயனஸ் போட்டு சூப்பராக இருந்துச்சு. பீட்ரூட் மயோவும் டொமேட்டோ கார்ன் மயோவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டரில் பார்க்கலாம், ஹனி சில்லி எக். இதுதான் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சிக்கனை விட. வழக்கமாக நம்ம சிக்கன் பிடிக்கும், ஆனால் எனக்கு எக் பிடிச்சிருந்தது. ஃபிஷ் 65 பார்த்தீங்கன்னா பஜ்ஜிமாவில் செஞ்ச மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் இருந்தது. ஃபிஷ்ஷோடைய ஃப்ளேவர் வந்து நல்லா இருந்தது, ஆனால் எண்ணெயாக இருந்தது. சிக்கன் தம் பிரியாணி பாஸ்மதி அரிசியில் செஞ்சிருந்தாங்க, நல்லா உதிரியாக இருந்தது. அதுக்கேற்ற காம்பினேஷனாக ரைத்தா நல்லா க்ரீமியாக சூப்பராக வச்சுருந்தாங்க. ஜோயன் எக்கரி, இது ரொம்ப சூப்பராக இருந்தது. இது நானுக்கு ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருந்தது. முக்கியமாக கிட்ஸுக்கு இங்கே வந்தால் ரொமானியன் பாஸ்தா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. அடுத்ததாக பார்க்கலாம் வெஜிடேரியன்ஸ்க்கு பன்னீர் தோஃபாய்ஸா. புலாவுக்கும் நானுக்கும் ரொம்ப நல்லாவே இருந்தது. கடைசியாக நம்மளுடைய டெசர்ட்டில் எல்லாமே சூப்பர், இதுதான் அதுதான் சொல்லவே முடியல, எல்லாமே சூப்பர். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா மினி பேஸ்ட்ரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என் கிட்ஸுக்கு பாயாசம் அண்ட் குலோப் ஜாமுன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜஸ்ட் 555ல 30க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் இதில் இருக்குது. நீங்களும் வீக்கெண்டை செம்மையாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு போங்க. சாட்டர்டே சண்டேஸ் எப்போனாலும் போகலாம். நீங்கள் ஆனால் ப்ரீ புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ள மெனுவை அவங்க அமைச்சு வச்சுருவாங்க. நாங்கள் போனப்போ உள்ள மெனு இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய் த டேஸ்டி ரெசிபிஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.